எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போதும் என்ற அளவுக்கு பணம் பெருகும், வெந்தயமும் டைமண்டு கற்கண்டும் இது மாதிரி செய்யுங்கள், பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம சமையலறையில் எந்த ஒரு பொருளுமே தீந்த பிற்பாடி தீந்த பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கும்பொழுதே கொஞ்சம் ஒரு பேப்பர் எடுத்து இது இருக்குது பிரித்து கொட்டிட்டோம், இன்னொரு பொருள் இதுக்கு பதில் ஒரு சின்ன பாக்கெட்டாவது நம்ம வீட்டில் இருக்கணும். எப்போவுமே இருக்கணும் இருக்கணும் அப்படின்ற வார்த்தையை சொல்லி பழகுங்க. இருக்குது, குறைவாக இருக்குது அப்படி சொல்லுங்கள், இல்லைன்ற வார்த்தையை விட்டுருங்க. இருக்குது அப்படின்ற வார்த்தையை சொல்லி பழகினாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும், ஒற்றுமை நிலைக்கும், சண்டை வராது, நல்லது நடக்கும் அப்படின்ற வார்த்தை நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அதே மாதிரி தான் கிராம்பு, லவங்கப்பட்டை, சோம்பு, அப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரி இந்த ஜாதிபத்திரி பூ, இது எல்லாமே என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வரும். இதெல்லாம் சமையலறையில் நம்ம எப்போவுமே வைக்கிற பொருட்கள். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த பொருள்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஊருங்களுக்கு போனாக்கா ஒரு வருஷத்துக்கு மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் நிறையா வீட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க. வெந்தயம் வந்து நம்ம நினச்சிக்கிறோம், வெந்தயம் வந்து ஒரு கசப்பான பொருளை சேர்ந்ததுன்னு நினச்சிக்கிறோம். அது அப்படி கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரு பெயர் கூட உண்டு. இதுக்கு என்ன பொன் பெருக்கின்னு இதுக்கு ஒரு பெயர் உண்டு. அதனால் நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வரும் வெந்தயத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தையும் கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். எப்படி நம்ம வீட்டில் அரிசி, பருப்பு, சர்க்கரை இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிறோமோ அதே மாதிரி வெந்தயத்தையும், எந்த நேரமும் வெந்தயம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யாராவது கடனாக கேட்டால் கூட இப்போ தான் இனிமே தான் வாங்கணும் அப்படின்னு கூட சொல்லிவிடுங்க. வெந்தயத்தை கொடுக்காதீங்க. கல் உப்பை எப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதேமாதிரி வெந்தயத்தையும் நம்ம கொடுக்கக்கூடாது. வெந்தயம் அவ்வளோ ஒரு லக்ஷ்மி ஈர்ப்பு தன்மை வெந்தயத்துக்கு உண்டு. அது நிறைய பேருக்கு தெரியாது. சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகையிலே இதுவும் ஒன்று. இந்த வெந்தயத்தை டைமண்டு கற்கண்டு கூட 5 டைமண்டு கற்கண்டு வச்சுக்கோங்க. இந்த வெந்தயத்தை வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி வெள்ளை துணியில் பூஜை அறையில் வச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சப்போஸ் வெந்தயம் தீந்து போகிற ஒரு இது இருந்தால் கூட அந்த வெந்தயம் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டிலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு செல்வ வளத்தை கூட்டுறதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த பொருளெல்லாம் பயன்படுத்துகிறதே கிடையாதுங்க. வெந்தயம் ஒரு அரிசி உளுந்து நம்ம ஊற வைக்கிறோம்னாலே வெந்தயம் இல்லாமல் செய்யவே கூடாது. அதே மாதிரி ஒரு கார குழம்பு வைக்கிறீங்கன்னா வெந்தயம் இல்லாமல் குழம்பு வைக்கவே கூடாது. இதெல்லாம் வெந்தயத்தெல்லாம் அதிகமாக பயன்படுத்துங்க. ஒரு சில பொருட்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்த செல்வம் நிலைக்கும். நீங்கள் இந்த வெந்தயம் நினைக்கிறோம், ஆனால் அது ரொம்ப விலை கம்மி, ஆனால் அவ்வளவும் நம்ம வீட்டில் பணத்தை ஈர்த்து கொண்டு வர தன்மை இந்த வெந்தயத்துக்கு உண்டு. சமையலறையில் கூட இந்த வெந்தயத்தை வச்சு அதில் காசு ஒரு டப்பாவில் போட்டு அதில் காசு சேர்த்து வச்சு பாருங்களேன். நீங்கள் அடிக்கடி அதில் காசு போடுற மாதிரி வரும். நல்ல ஒரு பணத்தை ஈர்க்கும் தன்மை இந்த வெந்தயத்துக்கு உண்டு. நிறைய பேருக்கு தெரியாது. இது என் பிள்ளைங்களுக்கு, இந்த யங்ஸ்டர்ஸ் என்னோடய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இப்போ கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி போயிருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதனால தான் நம்ம அப்போல்லாம், இப்போ கூட நான் சொல்கிறேன், பெண்கள்கிட்ட பணம் அந்த அஞ்சரைப்பட்டியில் சேர்த்து வைக்கிறதுன்றது அந்த காசு ஈர்க்கும் தன்மை அந்த பொருள்லலாம் இருக்கிறதுனால தான் பணம் சேருது அந்த இடத்துல. சேர்த்து சேர்த்து நம்ம வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு உண்டியல்லையோ இல்லை வேறு எங்கன்னா நகை வாங்குறதுலையோ 1/2 கிராம் கூட காயின் வாங்கி வந்து வீட்டில் வைங்க, நல்லதே நடக்கும். தங்கம் சேரும் நம்ம வீட்டில். இதை நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தி பாருங்கள், நல்லதே நடக்கும். என் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.